வாழ்க வளமுடன். வெல்கம் டு ஸ்ரீயா ஹாஷினி கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எம்டி சால்னா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எம்டி சால்னா பண்ணுறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் 2 துண்டு பட்டையை உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ சோம்பு எல்லாம் பொரிஞ்சிடுச்சு. இது கூட நான் வந்து பெரிய வெங்காயம், 3 பெரிய வெங்காயம் நான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் வந்து பாதி அளவு கண்ணாடி பழம் வந்து வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கும் போதே வந்து நான் 1 துண்டு வந்து இஞ்சியும் 4 பால் பூண்டும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ இது பாதி அளவு வெந்ததுக்கு இது கூடயே வந்து 1 டேபிள்ஸ்பூன் வந்து கசகசா, இது இருந்தால் ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இது கூட வந்து 2 பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவருக்காண்டி நான் போடுறேன். 2 பச்சை மிளகாய் போதும் காரத்துக்கு. நம்ம மிளகாய்த்தூள் வேறு ஆட் பண்ணும், அதனால இது போதும். இப்போ இது நல்லா வந்து வதக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் 2 தக்காளி வந்து வச்சுருக்கேன், அதையும் நல்லா வந்து போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து 1 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் வந்து கறி மசாலா இல்லை கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். இப்போ இது வந்து பாதி அளவு நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து நான் கொஞ்சமாக மல்லித்தலையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா சேர்ந்து பரட்டி விட்டுருங்க. எல்லாமே போட்டு வதக்கியாச்சு. இப்போ இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். ஆறினோன்னே மிக்சி ஜாரில் போட்டு அரைக்கிறது தான். இப்போ நான் மிக்சி ஜார் வச்சுருக்கேன். இதில் 2-3 சில் தேங்காயும் 2 டேபிள்ஸ்பூன் வந்து பொட்டுக்கலையும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இந்த தேங்காயும் பொட்டுக்கலையும் வந்து எதுக்காகனா, இந்த குழம்பு கெட்டிப்படுறதுக்காக. அதை மட்டும் நீங்கள் மசாலா அரைச்சிங்கன்னா தண்ணியாக இருக்கும், அதனால் பொட்டுக்கலை ஆட் பண்ணுறேன். பொட்டுக்கலை பிடிக்காதவங்க முந்திரி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சாச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலாவையும் போட்டு அரைச்சிடலாம். இப்போ மசாலாவை போட்டு ரொம்ப நைஸாக வந்து அரைச்சிக்கலாம். பாத்திரம் வச்சுருக்கேன். அந்த பாத்திரத்தில் எண்ணெய் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூட 1 பெரிய வெங்காயம் நீளவாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நல்லா வந்து கண்ணாடி பதம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி மசாலாவை ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ வெங்காயம் வந்து பாதியெல்லாம் வெந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து கொதிச்சு கெட்டி பரட்டும். ஏன்னா நம்ம வந்து பொட்டுக்கலையும் தேங்காயும் போட்டுக்கிறதுனால நல்லா கெட்டியாக இருக்கும். அதனால கொஞ்சம் தண்ணி வந்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா வந்து கொதிச்சு கெட்டி ஆகட்டும். குழம்பு நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு தேவையான நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு நல்லா வந்து கெட்டி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கிட வேண்டியதான். இது சப்பாத்தி, பரோட்டா, பிரியாணி, வெஜ் பிரியாணி இந்த மாதிரி வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே, இட்லி தோசை எல்லாத்துக்குமே இந்த எம்டி சால்னா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.